ஒருவர் பிரைஸ் தி லார்ட், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கின்ற இறைமைந்தன் இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த ஒரு புதிய மாதத்திலே நாம் காணும்படி தேவன் நமக்கு செய்திருக்கிற மகத்தான நன்மைகளை எண்ணி நன்றி சொல்லி இந்த புதிய மாதத்திலே விசுவாச வாழ்விலே தேவனுடைய ஆசீர்வாதங்களின் பங்காளிகளாக அநேகருக்கு ஆசீர்வாதமான ஊற்றாக தேவன் நம்மை பயன்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். உபாகம புஸ்தகம் 31:16 நாம் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் பிதாக்களோடே, நீ உன் பிதாக்களோடே படுத்து கொள்ள போகிறாய், இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சேவித்து பின்பற்றி என்னை விட்டு எனக்கு பின்னாக அவர் உடன்படிக்கையை மீறுவார்கள். அன்புக்குரியவர்களே, தேவன் இஸ்ரவேல் மக்களை மோசே மூலமாய் வழிநடத்தி இப்பொழுது யோசுவாவுக்கு கரத்திலே கொடுக்க இருக்கிறார். அதற்கு முன்பாக அவனுடைய மரணத்தை அறிவிக்கின்றார். அப்பொழுது ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்கிற ஒரு தெளிவான முடிவை தேவன் தீர்க்க தரிசனமாக அங்கே அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன, அவர்கள் போய் சேருகிற தேசத்திலே அந்நிய தேவர்களை அவர்கள் பின்பற்றி சோர மார்க்கமாய் போவார்கள் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று முன்பதாகவே அறிவிக்கிறார். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய தன்மையை பாருங்க. ஆண்டவர் எப்பொழுதும் எதிர்காலங்களை குறித்த திட்டங்களை நமக்கு உணர்த்துகிறவர். புதிய உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நமக்கு உள்ளே வைத்திருக்கிறார். காரணம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். இங்கே சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஜனங்கள் தேவனை விட்டு பின்பற்றி தேவன் அல்லாதவர்களுக்கு தங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுப்பார்கள், சோர மார்க்கம் வழியை தெரிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி அறிவிக்கிறார். இன்றைக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும், தேவன் எதை இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வழியை பின்பற்றுகிற ஒரு மார்க்கமாக, தேவனை பின்பற்றி வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை இந்த மாதத்தில் தேவன் நமக்கு அவரை கொண்டு நாம் வாழப்போகிறோம். அதை தந்திருக்கிறார், அதை நம்புங்க. தேவன் நமக்கு வாழ்வழிக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தவர். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். எதற்கு அவர் சபையை சுயரத்தத்தால் சம்பாதித்துக் கொண்டார் என்றால், தன்னுடைய பரிபூரணம் எல்லாம் அந்த சபைக்குள்ளே வைக்கும்படியாக, முதல்வர்களாக முதன்மையாக இருக்கும்படியாக, எல்லாவற்றிலும் சிருஷ்டிகளிலே நம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை ஜனிப்பித்தார். காரணம், அவரை பின்பற்றி அவரை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, சோர மார்க்கமான வாழ்க்கை அல்ல, செழிப்பான வாழ்க்கையை தேவன் தருகிற தேவன். புரிந்து கொள்ளுங்க, உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பேரை ஃபாலோ பண்றோம். நம்ம நீ கூட இந்த நெட்வொர்க்ல பேசும் போதெல்லாம் ஃபாலோ எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டே போடுறாங்க, இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, தொடர்ந்து பார்க்குறாங்க அப்படின்னு. அப்போ நாம் தொடர்ந்து இந்த மாதத்திலே நாம் எதை பின்பற்றி, எப்படிப்பட்ட நிலையை பின்பற்றி, எந்த வழியை நாம் பின்பற்றி நடக்க இருக்கிறோம் என்பதை சிந்திக்கிறோம். சிந்தித்து பூர்வ பாதைகள் இவைகள் தான் என்று சொல்லி அறிந்து அவர் வழியிலே நாம் நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பாதைகள் சபையான பாதை, அற்புதமான பாதை. இதில் நடக்கிறவர்களுக்கு தீங்கு வராது. ஆகவே தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்று என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு பொய்யான மாயைகள் நிறைய விஷயங்களை பார்க்கும்போது, இது நமக்கு வேண்டும், அது நமக்கு வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்க்கின்ற, அப்படியே பின்பற்றி போகின்ற நிலைகள் ஏராளம். நீங்க பாத்தீங்கன்னா அநேக இடங்களுக்கு அநேகரை ஃபாலோ பண்றதுனால ஒரு சரியான நிலையான வாழ்வை வாழ முடியாமல் தவிக்கிறார்கள். அழைத்த தேவன் உண்மையில்லவர்,
அவர் என்னை நடத்துவார் என்று அவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் நாம் யாருக்கிட்டையும் யாருக்கும் அடிமையா போக மாட்டோம், யார் பின்னாடியும் போக மாட்டோம். அதை சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து. இப்போ உலகத்தில் நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தது, உலகத்தில் மக்கள்லாம் அன்னைக்கு பின்பற்றவங்களை பார்த்து ஆண்டவர் திரும்பி பார்த்து சொன்னார், பின் திரும்பி வந்த ஜனங்களை பார்த்து என்னிடத்தில் வருவதற்கு உங்களுக்கு ஏதாவது தடையாக இருக்குமானால் அது சிலுவையாக இருக்கிறது. அந்த சிலுவையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணது, கஷ்டம் பாரம் பிரச்சனை என்னென்னவோ சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கொண்டு என்னிடத்திலே வா பின்பற்று அப்படின்னாரு. பின்பற்றினா அந்த பிரச்சனைலாம் போயிடும், யாரும் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது, ஏன்னா நீங்கள் அவர் கருத்துக்குள்ளே வந்துடுவீங்க, பாதுகாப்புக்குள்ளே வந்துடுவீங்க, இதில் மாற்றமே கிடையாது. புதிய உடன்படிக்கையில் எபிரேயர் நிருபம் 13 எபிரேயர் நிருபத்தில் ஒரு 2 இருக்குது, நாம் எதை பின்பற்றி வாழ்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். 13 நான் வாசிக்கிறேன் பாருங்கள், எபிரேயர் 13:6 தேவ வசனத்தை 8 வாசிக்கிற மாதிரி, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எதை நம்ம பின்பற்றணும், விசுவாசத்தை. ஒரு மனிதனோட யாராவது சொன்னால் இவர் மூலிமா நான் ரட்சிக்கப்பட்டேன், இவர் தான் எனக்கு காரணம்னு அவர் பின்னாடியே போயிடுது. நம்ம யார் பின்னாடியும் போக அழைக்கல, தேவன் பின்பாக இயேசு கிறிஸ்து பின்னாடி அழைக்க, அவருடைய மந்தையிலே நாம் செல்லும்படி அவருடைய வழிநடத்துதலே இருக்கத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் பின்னே வாருங்கள் என்று அழைத்தார். மீன் பிடிச்சவங்களை கூப்பிட்டு இனி நீ மனசில் பிடிப்ப வாப்பா என் பின்னாடின்ட்டார். ஆண்டவரே நமக்கு பின் வர, இல்லை இல்லை நீ போயிட்டு உங்கள் வீட்டை பாருன்னு வர இடத்துல நிறைய விஷயங்கள் ஆண்டவர் இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் பொய்யான மாயை பின்பற்றி கொண்டு தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். யோனா 2:8 வாசிக்கிறது போல பொய்யான மாயை. இன்னைக்கு நாம் உண்மையான தேவனை பின்பற்றி வாழ்கிற வாழ்க்கையை, பின் செல்வேன் நான் பின் செல்வேன் என்று அவர் பின்பாக செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதை பின்பற்ற வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார், எங்களை நடத்தின நல்ல ஒரு போதகரோ அல்லது நல்ல ஒரு நபரோ ஆவிக்குரிய விதங்களிலே எங்களை நடத்தியிருப்பார், ஆனால் அவருடைய நடக்கையின் முடிவிலே நன்றாய் அவருடைய சிந்தித்து பார்த்து அவர்களுடைய விசுவாசத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 6:11 ஒரு வசனம் இருக்கிறது, 6:11 நீங்கள் அசதியாயிராமல் வாக்குதத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. யாரை பின்பற்றணும், வாக்குதத்தங்கள் பிடித்து கொண்டு வாழுகிற பொறுமையோடு காத்திருந்து அதை அனுபவிக்கின்ற விசுவாசிகளை நீங்கள், அப்படிப்பட்டவர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்கள் என்று சொல்லு. ஆக மொத்தம் நம்ம பின்பற்ற ஃபாலோ பண்ண ஒரே ஒன்று தான், விசுவாசத்தை ஃபாலோ பண்ணும். விசுவாசம்னா அவர் தான். விசுவாசம் என்பது அவருடைய வார்த்தையில் இருக்குது. அவருடைய வார்த்தை எங்கே இருக்குதோ அங்கே விசுவாசம் ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த வார்த்தையை நான் பின்பற்றுகிறேன். நம்ம நிறைய பேர் நான் விசுவாசிக்கிறேன் வாங்க வசனம் கேட்டால் ஓரத்துக்கு வார்த்தை கேட்டால் ஜீவனே இருக்காது. ஜீவன் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அந்த ஜீவனில் நாம் நடக்க நாம் பழகுவோம். வார்த்தை நம்மை விசுவாசத்துக்குள்ளே நடத்தும், விசுவாசம் நம்மை ஜெயிக்க வைக்கும், இதில் மாற்றமே கிடையாது. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவர்கள் மேல் பழிக்கும், வித்தியாசமே கிடையாது எவர்கள் மேலும். விசுவாசத்தினால் வராத யாரெல்லாம் பாவமாக தான் இருக்கும் வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் பின்பற்ற இந்த மாதத்தில் தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகின்ற விசுவாச வாழ்விலே வாழப்போகிறோம் என்கிற உறுதியோடு கூட தேவன் அன்றைக்கு எச்சரித்த அதே வேத வசனத்தை எச்சரிப்பாக எடுத்துக்கொண்டு இந்த மாதத்தில் சில பார்த்தீங்கன்னா ஜோசியம் கேட்குற மாதிரி எப்படிங்க இருக்கும், நல்லதாங்க இருப்பீங்க, எல்லா நாளும் நல்ல நாள் தான். தேவன் இருந்தால் அங்கே பரலோக வாழ்வு, இழந்து போனால் ஏதேனே கொடுப்பார், பாழா போனாலும் அதை உருப்பட செய்வார், அவ்வளோதான் தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் அதுதான். நம்மை கனி கொடுக்கிறவளாய் மாற்றுவார், இதில் மாற்றமே கிடையாது. நாம் இது எப்படி இருக்கோம் அப்படின்னாலும் நீங்கள் சந்தேகப்படுறீங்கன்னு அர்த்தம், நல்லா தான் இருப்போம் அப்படின்னு நம்மனா அதுதான் விசுவாசம்.
விசுவாசத்தினால் நாம் ராஜ்யங்களை ஜெயிக்க முடியும். விசுவாசத்தினால் நாம் பலப்பட முடியும். விசுவாசத்தினால் கோட்டைகளை உடைத்தார்கள். விசுவாசத்தினால் எரிகோ மதில்களை தகர்த்தெறிந்தார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் சமபூமியாவாய். எல்லாமே சரியாகுங்க. இந்த மாதம் எப்படி இருக்கும்? சரியாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும், அற்புதமாக இருக்கும், அதிசயங்கள் இருக்கும். ஒருத்தர் வந்து சந்திப்பீங்க, ரிலேஷன்ஷிப்பில் டெவலப்மெண்ட் வரும். உங்கள் வாழ்க்கையில் எனக்கு உணர்த்துகிற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு கண்டிப்பாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் பெருகும். அதற்கான வழிமுறைகளை தேவன் உங்களுக்கு கற்றுக்கொண்டே இருப்பேன். நீங்கள் பின்பற்றி கொண்டே அவரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாமே உங்களை தேடி வரும். நீங்கள் உலகத்தை போய் தேட போனீங்கன்னா இவரை விட்டுரும், நம்ம ஆண்டவரை விட்டுரும். அதனால தான் நிறைய விஷயங்களில் நம்ம ஒரே ஈடுபடும் பொழுது மற்ற காரியங்கள்லாம் தடைப்படுகிறதை பார்க்குறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பிடிப்போம். ஆண்டவர் மட்டும் நினைக்கிற நினைவிலே, அவரை பின்பற்றி வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் வாழ்வோம். அற்புதமான வாழ்வை அனுபவிப்போம். நாம் ஜெபிக்கலாம். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தந்தி தேவா பிள்ளையாம் எனக்கு உம் கிருபை கண் பார்த்தீர் என்றும் நான் உம் பிள்ளையே ஆனந்தமாய் இன்பகானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் போகிற இடங்களிலே, நீங்கள் பார்க்கிற இடங்களிலே தேவனை பின்பற்றாமல் வேறே காரியங்களை, நீங்கள் வேறே தேவர்களையோ வேற வேற பொருளையோ வேற உருவங்களையோ நீங்கள் பின்பற்றினால் சோர மார்க்கமாய் போய் அடிமையாவீர்கள். இதனால் என் முகத்தை நீங்கள் காண மாட்டீர்கள் என்று இஸ்ரவேலுக்கு எச்சரித்த தேவன் இந்த மாதத்திலும் உமக்கு விரோதமான காரியங்கள் எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நல்வழியிலே எங்களை நீ நடத்தும். எங்களை விட்டு கொடுக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் பின்பற்றின வாழ்க்கை போதும். எதையோ நாங்கள் பின்பற்றி வாழ்ந்திருக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய வார்த்தை உண்மையை நாங்கள் நம்பி வாழ்கிறோம். உண்மை பின்பற்றுகிறோம்ப்பா. எங்கள் தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம். எங்கள் தீர்மானங்களிலே நீரே கூட இருந்து எல்லாவற்றின் பிரயாசங்களையும் நீர் வெற்றி சிறக்க, சமாதானத்துக்குள்ளாய் நடத்த, ஆண்டவரே சுகத்துக்குள்ளாய் நடத்த, ஆரோக்கியத்துக்குள்ளே நாங்கள் வாழ வெற்றியிலே ஆண்டவர் அது மாத்திரமல்ல சகல சம்பூர்ணத்திலும் பெருகத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் மனதார இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உம்மை பின்பற்றி வாழ்கிற நாட்களாய் எங்களுக்கு நீர் மாற்றி கொடுத்திருக்கிறீங்க. நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பவுல் சொன்னது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னேன். அப்படிப்பட்ட தைரியமுள்ள விசுவாச வாழ்வை வார்த்தைகள் எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். தொடர்ந்து நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை பின்னே செல்வோம். ஒரு நாளும் நாம் என்ன பண்ண மாட்டோம். புல்லுள்ள இடம் மேய்ச்சல் இருக்கிறது, திருப்தியான வாழ்வு இருக்கிறது. தன் காலத்தில் தன் கனியை நாம் தந்தே தீருவோம். ஆகவே பிளஸ் யூ ஆல், ஹாவ் எ கிரேட் டே. தேங்க்யூ.